பிரேம்குமார் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆயிடும். சரிங்க, என் பேர் பிரேம்குமார், நான் சிதம்பரத்துல இருந்து கால் பண்றேங்க ஐயா. உங்களோட புக்ஸ் படிச்சுட்டு இருக்கங்க ஐயா. இப்போ உங்களோட மாத இதழையும் அதிகமா படிச்சுட்டு இருக்கேன். அதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு உங்க மாத இதழாம். அதுல வந்து டிசம்பர் சாரி அக்டோபர் டிசம்பர் ஜனவரி மூணுத்தையும் மூணு மாசங்களும் சேர்த்து புரியின்றது ஆனால் புரியவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸா ஒரு இது போட்டிருக்கீங்க, டாபிக் ஒன்று போட்டிருக்கீங்க. அதுல வந்து அகத்தை வந்து ஏன்னு வச்சுக்க சொல்றீங்க, புறத்தைய வந்து பி ஒன் பி டூன்னு பிரிச்சு வச்சிருக்கீங்கயா. அதுல வந்து அந்த பி ஒன்னுன்றது என்னன்னா அகம் சம்பந்தமாவும் இருக்கும் புறம் சம்பந்தமாவும் இருக்கும், பாதி பாதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கயா. அங்கதான் அந்த பி ஒன் தான் எனக்கு இன்னமும் கொஞ்சம் குழப்புதுங்கய்யா. அதாவது இந்த புற செயல்ல வந்து இந்த அகத்தை எப்படி நம்ம ஈடுபடுத்துறதுன்றதுல எனக்கு குழப்பம் வருதுங்க. சரிங்க, நான் அப்புறமா பேசுவேன். காலையில எப்பவுமே இல்லைனாலுமே காலையில ஃப்ரீயா தான் இருப்போம். காலையில நீங்க ஒரு ஒரு 11 o'clock நீங்க கூப்பிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் நம்பரை வாங்கிக்கிறேங்க ஐயாட்ட. சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. நான் காலைல பேசுறேங்க, நன்றி. நன்றி பிரேம்குமார், சிதம்பரம். தேங்க்யூ, மீட் பண்றேன். ஆடியோ எல்லாருக்கும் நல்லா கேக்குது அப்படித்தானே? ஒருத்தர் மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இன்னொரு தடவை மெசேஜ் கொடுங்க, ஓப்பன் பண்ணுறேன். அது பிள்ளை சூரியன்ங்கிறவர், ஆடியோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏதாவது திருப்பி உங்களுக்கு பிரச்சனையா இருந்தானா அகைன் மெசேஜ் கொடுங்க, இல்லை ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. பழைய க்வெஸ்சன் ஒன்று பாக்கி இருக்கியா, நான் அங்க போறேன். க்வெஸ்சன் தெரியுது இல்லையா? தெரியுதுயா. ஐயா, ஒரு சம்பவம் நிகழும் போது ஒருவர் கொஞ்சமாக கூட மனதில் பாதிப்பை அடையவில்லை, ஆனால் மற்றவருக்கு அதே சம்பவம் மிகுந்த மன பாதிப்பை உண்டாக்குகிறது. இதற்கு இயல்புதான் காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இயல்புக்கு காரணம் பாஸ்ட் கர்மாவாக இருக்குமா? சுவாமிநாதன்ங்கிறவர் கேட்டிருக்காரு. சரி, வச்சுக்கிடுங்க. நீங்க அந்த சம்பவத்தை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். ஒரு சம்பவத்தை சொல்லி இதுல ஏன் வரல, பாதிப்பு ஏன் வரல, என்னன்னு சொல்லி சொன்னா வேற ஏதாவது காரணமா இருக்குமான்னு சொல்லி பாக்கலாம். எல்லாமே காரணம்னுட்டு ஒரு காரணமும் வச்சுக்கலாம். தப்பு இல்ல. ராமச்சந்திரன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. ராமச்சந்திரன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணாங்க. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். பெங்களூரா? சரி, நல்லா இருக்கு சார். இப்போ நிர்விகல்ப தியானம் இருக்குல்லங்க, எத்தனை நேரம் செய்யலாங்க, எத்தனை தடவை செய்யலாம் நிர்விகல்ப தியானம்? நிர்விகல்ப தியானம் கொஞ்ச நேரம் பண்ணுங்க, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் அது, அதனால நீங்க ஒரு இல்ல நைட்
எப்பாவது ஒரு 1 hour, நாளைக்கு ஒரு 1 hour பண்ற மாதிரி செய்யணும். 1 hour இரவு படுக்கும் போது எத்தனை நேரம் செய்யறாங்க? ரெண்டு நேரம். ஒரு தடவை பண்ணீங்க, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா உள்ளது அது. அதனால ரொம்ப கூட்டணும். தியானம் எல்லாம் நான் விட்டுட்டேன், இதை மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். எடுத்தோடனே உட்காந்தா டைம் போறது தெரிய மாட்டேங்குது. பவர்ஃபுல்லா இருக்கு. அதான் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது. ஆமா, நீங்க 1 hour மேல பண்ண வேண்டாம். அதான் கொஞ்சம் பயம். மற்ற தியானங்கள நீங்க வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். மற்ற நீர் அந்த சர்வ ரூப தியானத்தை வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். சர்வ ரூப தியானம் அது செய்யற சார், அது எப்போ அளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். நீ இருவருப்ப தியானம் வந்து 1 hour மேல பண்ண வேண்டாம். ஆ சரி சரி. ஆனா நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். உட்காந்தானே உள்ள போயிடறேன், ஆழமா போயிடறேன். ஆனா ஏற்கனவே நிறைய தியானங்கள் எல்லாம் செஞ்சுட்டு விட்டுட்டேன். சரி சரி சரி. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குயா. நிறைய நேரம் இருக்கியா, அப்ப என்ன திங்க் பண்ணிட்டே இருக்கலாமா? கிடைக்குது இடையில பண்றேன். உங்களோட தியானம் ஒரு நாள்ல செய்யும் எஃபெக்ட் தெரியுது. அது நல்லா இருக்குயா. அது பாக்கியெல்லாம் இது மட்டும் செய்யறேன் சரிங்களா? அப்ப இது விகற்ப தியானம் சொல்றீங்களா, அது எப்ப செய்யலாம்யா? விகற்ப தியானம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டே டு டே ஓட சேர்த்துக்கலாம். அந்த நிர்விகற்ப தியானத்தையும் விகற்ப தியானத்தையும் இணைச்சுக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா இன்னொன்னுயா, இப்போ ஓஷோ அவர் இருக்காரு, அவரோட இதுதான் ஃபாலோ பண்றேன். அவருக்கும் யாருமே சொல்லல, நீங்க எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்குது, கரெக்ட். ஒரு வாரம் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குது. இன்னொன்னு மத்த டைம்ல தியானம் பண்ணவும் நல்லா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும் போது ஏதோ ஒரு குழப்பமாவும் இருக்கும். இப்ப தியானம் செஞ்சது ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஆனா பழைய அது இழுக்குது, அது செய்யறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். தியானம் வந்து ஓரளவு உள்ள ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு தான் வச்சுக்கணும். மற்றபடி தியானமே நமக்கு தேவையில்லை. நீங்க நேச்சுரலா இருக்கிறது தான் சிறந்தது. மனசு வந்து நேச்சுரலா இயங்கணும். தியானம்ங்கிறது நம்ம ரெகுலேட் பண்றது. ரெகுலேட் பண்றதுங்கிறது பிகினர்ஸுக்கு தான் ரெகுலேட் பண்ணணும். சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவா இஸ் வெயிட்டிங் டாக் டு ஐயா நவ். ஐ அம் கிவிங் அன்மியூட் டு சஞ்சய். சஞ்சய் இஸ் காலிங் ஃப்ரம் ராஜஸ்தான். ஹி வில் பி talking to Ayya in English. I'm giving unmute to Rajasthan Sanjay. Yes, Sanjay, you can talk. Pranam Ayya. I do not understand Tamil, so I'm not sure. Pardon me if somebody has already asked this question. Okay. So, my question is that in the psychological world, all our feelings and emotions and thoughts, they are transient, so we need not do anything to change them. They anyway they are going to get changed. In a way, that is true for the external world also. In the external world also, the external world is also transient. It is changing all the time, and in the external world also nothing is permanent except change. So why do we need a different strategy for external world? Because external world is also transient. It is whatever it is not permanent. It is going to change. Babu Lalaya, என்ன சொல்ல என்ன கேக்குறாரு?
எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேக்குறோம். எக்ஸ்டர்னல் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணுமா? Yeah, change just like changes constant in the psychological world. Change is constant in the external world also. So, in the psychological world, you say that we need not make any changes because psychological world is transient. It keeps on changing momentum. That is true for the external world also. External world is also transient. And the so external world also changes. If the external world is changing automatically, you need not change. But if it is not changing, we have to change. For example, you take the food in the morning. You have to take the food inwardly. Otherwise, the food will not go inwardly. You have to take. So in this way, the external world is concerned, we have to give some effort, we have to give some work. But psychologically, all emotions comes and disappears. That is a natural flow. But physical world is not so. Some work is needed. Some effort is needed. Okay. So, the core of the teaching is that thoughts and emotions, they don't have any permanent existence and they keep on changing, so we need not change it. So I think that I have got it intellectually, and your teaching says that you have to get it intellectually only. Only intellect has to get this understanding. So I think that I have got this intellectual understanding and pretty much clear that, okay, thoughts and emotions, they change. They are transient. They do not stay for long. But then this intellectual understanding is not causing any liberation of any sort. So why is it so if intellectual understanding is all? We are conducting an English program on every Saturday. Yeah. Every Saturday we are conducting English program. And you can participate in the English program. So here the many participants are waiting for Tamil program. And okay. So you can participate in Saturday. In every Saturday, we'll have only English program alone. Okay. And on that day, you can totally participate and you can. Okay. Yeah, I'll participate in Saturday's program. Okay. I do participate. Yeah, okay. Thank you. Thank you, Sanjay. I'm meeting you. இன்னொரு கேள்வி ஒண்ணு பாக்கி இருக்கியா? அங்க போறான் அப்போ தெரியுது இல்லையா கேள்வி? ஓகே. ரமணர் சிறு வயதிலேயே ஞானம் அடைந்து விட்டார். ஜே கேயும் இளம் வயதிலேயே ஞானம் அடைந்து விட்டார். நீங்கள் 40 ஆண்டுகள் கடும் பாடுபட்டு 58வது வயதில் ஞானம் அடைந்தது. அவர்கள் அடைந்த ஞானத்துக்கும் நீங்கள் அடைந்த ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? எது உயர்ந்த ஞானம்? சற்று விளக்கமாக கூறுங்கள். சென்னையிலிருந்து வித்யாசாகர் கிழவரே கேட்டு. ஞானம் ரெண்டுமே ஒண்ணுதான், எல்லா ஞானமும் ஒண்ணுதான். நமக்கு லேட்டா ஆனதுனால நம்ம நிறைய கஷ்டப்பட்டு அடைஞ்சனால எங்கெங்கெல்லாம் தப்பு தப்பா போய் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அங்கெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது பண்றதுனால அந்த தப்புகள் எல்லாம் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதையும் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்க அந்த அளவுக்கு சிரமப்படலைங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பாதைக்கெல்லாம் போகாதனால அந்த பாதையை பத்தி அவங்களால சரியா சொல்ல முடியல. அதனால நாம வந்து கொஞ்சம் அந்த பாதையை பாதையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கு. அது ஒண்ணுதான், மற்றபடி ஞானத்துல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. பட் இருந்தாலும் ஞானத்தை பாத்தீங்கன்னா ஞானம் அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்தவங்களே நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா எல்லாருமே வந்து தெளிவா எடுத்து சொல்றாங்களான்னு சிலவங்க எடுத்து பேசுறாங்க, சிலவங்க பேச தெரியாம இருக்கிறாங்க. அதனால அது பேர் வந்து டெலிவரி கொடுக்கறதுலதான் வித்தியாசம் இருக்குது. அப்படியே
புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுதான், எல்லாருமே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்மகிட்ட வந்த பிறகே நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால ஞானங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், அது பெரிய விஷயமும் இல்லை. அதை அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் நல்ல சில டெக்னிக் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த முறைப்படி சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு வழங்கணும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு லாக்கில் இருப்பாங்க, அவங்க ஏதோ கான்செப்ட்ஸ்ல இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு புரிய வைக்கிறதுக்கு நாமும் சில பிரச்சனைகளில் சிக்கி வெளியே வந்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு அது கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி பண்ணதுனால அது எங்கெங்கெல்லாம் தப்பு தப்பாலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடைச்சதுனால நாம் சொல்றது கொஞ்சம் அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்றதுனால நமக்கு சொல்றதுக்குள்ள அணுகுமுறையும் கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அணுகுமுறை கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கு. அது ஒன்றுதான் வித்தியாசம். நன்றி. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் பிரான்ஸ் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். எஸ் மதியழகன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு மதியழகன். ஒரு நிமிஷம் போடுறேன். இப்ப கேக்குதுங்களா? இப்ப தெளிவா இருக்கு. ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த ஞான புரிதல்ல பிறகு மனம் வந்து மனதின் இயக்க நிலை ஒரு புதிதா இருக்குது. அது வந்து மனம் விடுதலையுடன் ஒரு ஆறு பிரவாகமா ஓடுறப்போ ஒரு மனம் விடுதலையா இயங்கிறத உணர்றோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது அகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த விடுதலை நிலை வந்து அக அளவுல வந்து உதவி செய்யுது. ஆனா இப்ப வந்து என்னுடைய இந்த மன இயல்புங்கிறதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு குறிப்பா அந்த கோப உணர்வு இருக்கு பாருங்க, அது வந்து எப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஞான புரிதல், நம்ம ஞானம் அடைஞ்சிருக்கிறோம், அந்த ஞான தெளிவு இருந்தாலும் மனதின் இயக்க நிலை பற்றி புரிதல் இருந்தால் கூட அக அளவில் வேலை செய்யுது. ஆனால் புறத்தில் வந்து நம்மளுடைய மன இயல்பு முக்கியமாக அந்த உணர்ச்சி கோபம் வரும்போது அது வந்து நமக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு கவலை அப்படிங்கும் போது அது வந்து நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம வந்து மன அளவில் நம்மளை மட்டும் அந்த கருத்து இருக்கிறதுனால அதை நம்மளை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த கோபங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் கூட இல்லை இன்னொரு பிரச்சனையில் நம்மளை தலையிடும் போது அதை மினிமம் ரெண்டு பேர் இல்லை பல பேரும் கூட நம்ம வந்து அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை பகுந்துக்கிறதோ இல்லை கையாளுறதுக்கோ நம்ம உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த விடுதலை இந்த ஞான புரிதல் வந்து இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா என்னுடைய மன இயல்பை கொஞ்சம் மாற்றி அந்த கோபம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் விளக்குங்க ஐயா. பயப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, இது வந்து பயமும் வருத்தமும் உங்களுக்கு தேவையே இல்லைங்கிற ஒரு முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அது வந்து உங்களை விட்டு ஈஸியா அதை நீங்க தாண்டி போயிடுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கோபம் அப்படி நீங்க வச்சுக்க முடியுமா? கோபம் வந்து சில நேரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது பாத்தீங்களா, இது கோபப்பட்டாதான் சரியா இருக்கும்னுட்டு நீங்களே அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துறீங்க. அப்போ அந்த நேரத்துல அப்ப நீங்க சரியா அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க வேணும்னா சரியா அங்கீகாரம் கொடுக்கணும், வேண்டாம்னாலும் வேண்டாம்னுட்டு அங்கீகாரம் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களை விட்டு போகும். ஏன்னா இப்ப நீங்க வந்து பயமோ வருத்தமோ வந்து அதுல பிரச்சனை வேண்டாம்னுட்டு நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை நீங்க கையில எடுக்கிறது இல்ல. அதனால அது உங்களை விட்டு போயிருது, ஈஸியா போயிருது. இதுல நீங்க எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்களே டவுட்ஃபுல்லா இருக்கிறதுனால
ஆமா, இந்த கோப உணர்ச்சி வந்து பெரும்பாலும் புறத்திலே வர மாதிரி இருக்குது. இந்த அகத்தில் இருக்கிறது கூட நம்ம கூட தாங்கிக்கலாம், இல்லை வெளிப்படுத்த தேவையில்லைன்னா கூட ஓரளவு அது காரணமாயிடுது. ஆனால் புற அளவில் ஒரு வேலையிலையோ இல்லை வேற ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நமக்கு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கும்போது அது அந்த சில பேர் அது வந்து மன இயல்பு அவங்களுக்கு உண்மையாக காலமாகவே இருப்பாங்க. இப்போ எனக்கு இது சமயத்தில் ஒரு அநியாயம் நடக்கும்போது நான் கொஞ்சம் தட்டி கேட்க ஆசைப்படுவேன், நான் எனக்கு உடனே கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சமயத்தில் அது கேட்டிருக்க கூடாது அப்படின்னு ஆனால் வேற பிரச்சனையை கூட ஒன்று பண்ணுது. அது வந்து மன இயல்பு மாறுங்களா இல்லை வந்து எப்படிங்க? இல்லை இப்போ நீங்கள் வந்து மன இயல்பு வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. மன இயல்பு இருந்து எல்லா இயல்பும் உள்ள இருக்க தான் செய்யணும். நம்ம யூஸ் பண்றதுல தான் நமக்கு பயன்படுத்துறோம் பயன்படுத்தாம விட்டுருவோம். பயப்படுற இயல்பு வந்து நம்ம விட்டு போயிருதுன்னு அர்த்தம் இல்லை. பயப்படுற இயல்பு இருந்ததுன்னா இருக்கத்தான் செய்யும், வருத்தப்படுற இயல்பும் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அப்ளிகேஷன்ல வந்து அது தேவையில்லாம போயிடுறதுனால அது இருக்கிற மாதிரியே தெரியாம போயிடலாம். கோபப்படுறது வந்து அப்ளிகேஷனுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறதுனால இருக்கிற மாதிரியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப நீங்க அதுமே கூட என்ன இருக்கா, நீங்க முடிவு எடுத்துட்டா சரிதான், நீங்க தேவையில்லன்னு முடிவு எடுத்துடுங்க, தேவைன்னு முடிவு எடுங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு ஒன்றும் டார்ச்சரா இருக்காது. பிரச்சனை இது இப்ப என்னுடைய அறிவு சம்பந்தப்பட்டதுதான். என்னத்துனா ஞானமா ஞானம் புரிதல் இருந்தா கூட வெளி தொடர்புங்கும் போது ரைட் ஆயிடுச்சு. ஏன்னா இயல்புல நமக்கு எல்லா இயல்பும் இருக்கத்தானே செய்யணும். சில இயல்பு போயிட்டதுன்னு சொன்னா அப்புறம் அது உங்களுக்கு அது நீங்க வரவழைக்கிறது கஷ்டப்படலாம் செய்யணும். அதனால எல்லாமே தேவைதான், எல்லாமே நல்லதுதான். அது உபயோகிக்கிற மாதிரி உபயோகிச்சுக்கிட்டானா எல்லாமே கிடைக்கும். இது இப்ப இது வந்து ஒரு ஒரு பிராக்டிஸ் மாரி ஆகுது எனக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப வெளியில நம்ம இப்ப ஒரு தேவையில்லாத இடத்துல நம்ம பேசிட்டோம் கோபப்பட்டுட்டோங்கும் போது அடுத்த தடவை அந்த கோபம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா இல்ல வந்து தானா? உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அறிவை சொல்லும். போன தடவை நம்ம அவசரப்பட்டு கோபப்பட்டோம், இந்த தடவை இருக்கணும் போது கோபம் வந்தோடனே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கும். நீங்க அந்த இடத்த வச்சுட்டு நீங்க அதை பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். கங்கா தேவி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சரண்யா அங்கயா, கங்காதேவி என்னோட பொண்ணு, சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப ஆசைங்கய்யா, கேட்டுடுறேன். அம்மா வந்து ஸ்டார்டிங், அதாவது கொஞ்சம் இந்த ஞானத்தை உணர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. நான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஒரு தான் அப்படின்ற நான் அப்படின்ற உணர்வு வந்து அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்களோட ஒரு சில விஷயத்தை வச்சு நான் சும்மா கணிச்சது அந்த ஸ்டார்டிங்ல ஏங்க அப்படி இருக்காங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா? அவங்கட்டே கேட்டறேன்டா, கேட்டங்கயா, உங்ககிட்ட கேட்டா இன்னும் தெளிவா நீங்க கொடுத்துருவீங்க. இப்போ அப்படி இருக்காங்க, இப்போ கொஞ்சம் அந்த எக்ஸைட்மென்ட் கொஞ்சம் குறஞ்சிட்டா அப்படி? இப்போ வந்து எல்லாமே அப்படியே மாடரேட்டா இருக்கு உங்களுக்கு. எனக்கும் வந்து அத சொல்லி புரிய வைப்பாங்க. எதுனாலுமே முதல்ல நமக்கு கிடைச்ச உடனே கொஞ்சம் அது ரொம்ப எக்ஸைட்மென்ட்ன்றது இருக்கும் முதல்ல. பிறகு அது பழகி போயிடும் அவ்வளவுதான். அதே மாதிரி ஞானமும் பழகி போயிடுது. ஆனா இப்ப வரைக்கும் அம்மா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நான் அத புரிஞ்சுக்கிட்டேன்னா அதே எக்ஸைட்மெண்ட் எனக்கும் வருது. அது கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா பண்ணவனா அது அதுவே போயிடும், எல்லாமே அதுவே வந்துட்டு அதுவே போயிடும். அதனால எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்படியா? அத தேவையில்லை அப்படின்றது? ஆமா, அது வேணும்னா இருந்துகிடும், வேண்டாம்னா போயிடும். சரிங்கய்யா, ஓகேங்கய்யா, தேங்க்ஸ் யா ரொம்ப. ஓகே, நன்றி, மீட் பண்றோம் உங்களை. வேற யாராவது ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிங் ஷாப் யூஸ் பண்ணுங்க. வெங்கடேஷன் நைஜீரியா, அன்மியூட் பண்றேன். எஸ் வெங்கடேஷன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சரிங்கய்யா,
இப்போ ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னு தோணுச்சுங்கயா இருந்துச்சுங்கயா. இப்போ இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம பாக்குறோம், நம்ம பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஒரு நண்பர் அவரு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் அவரு எனக்கு ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு கெடுதலோ ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலா என்ன எஃபெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்த்த உடனே அவருடைய உருவமும் எனக்கு சென்சரி பிரஷர்ல வருது, அதே சமயத்துல அவருடைய அந்த செயல்கள் செயல்களுடைய அந்த நடந்த நிகழ்வுகளும் அது வருது. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த நிகழ்வுல எடுத்துக்கிட்டு நான் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த சமயத்துல நம்மளுடைய அந்த சமயத்துல ஏதாவது ஒரு அலர்ட்டா நம்ம இருக்க வேண்டிய சூழல இருக்கு இல்லையா இருக்கணும் இல்லையா. ஏன்னா எடுத்துக்காம நம்ம அவங்களோட நல்ல நல்ல உறவோட பழகணும் அப்படின்னாக்க அந்த அந்த மெமரி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனோட எஃபெக்ட் இல்லாம அவங்களோட நல்ல இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு என்ன இல்ல, மெமரி இருக்கிறதே வந்து உங்களுக்கு உதவிக்கு தானே வருது. அப்போ மெமரி வந்து உதவி பண்றதுங்கன்னா நீங்க அறிவுபூர்வமா அணுகிறீங்க. உங்களை அறியாம வரும்போது அவங்க மேல ஒரு ஒரு அவர்ஷன் வரலாம். ஒருத்தவங்களுக்கு கேடு பண்ணவங்களை பார்த்து அவங்களோட தொடர்பு கொள்ளும் போது ஒரு அவர்ஷன் வரலாம் உங்களுக்கு. பட் இருந்தாலும் உங்க மெமரி சொல்றத வச்சு அந்த ஒரு அவர்ஷன் உங்களுக்கு வந்துருது. பட் இருந்தாலும் நீங்களும் அறிவுபூர்வமா எப்படி பண்றாங்கன்னா, அந்த அவர்ஷனை நீங்க மைண்ட் பண்ணாம நீங்க செயல்பட தானே செய்யணும். ஏன்னா அப்ப நம்ம வந்து அதுக்கு அறிவுபூர்வமான வர செய்திகள் எல்லாம் நம்ம புறக்கணிக்க கூடாது. அறிவு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்கறதுனாலதான் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட நம்ம செயல்படுறோம். அப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு அறிவுபூர்வமா செய்யணும். எப்படி செயல்படணும்ங்கிற மாதிரி நம்ம அவரு வந்து நமக்கு தப்பா பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நாம வந்து அதே தப்பு அவருக்கு பதிலுக்கு நம்ம சொல்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம நல்லதே பண்ணோம்னு சொன்னா அப்ப நம்மளை பத்திய ஒப்பீனியன் அவருக்கு நல்லா தானே வரும். நீங்க மோசமான செயல் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எப்படி அவரை பத்தி ஒரு அவர்ஷன் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு மேற்பத்தியும் அவருக்கு ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால நாம அவருக்கு பண்ணிட்டு போறாரு, நாம என்ன பண்றது நல்லதே பண்ணுவோம்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்து நீங்க பண்ணலாம். நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. ஐயாவோட புத்தகத்துல இப்பயோ ஒரு படிச்சது, இப்போ அந்த ஐயாட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு ஒரு வந்துச்சுங்கய்யா. ஐயா வந்து சுய தர்மம், சுய புத்தி, சுய சிந்தனை அப்படிங்கறது ஒரு மூணு வார்த்தையை வந்து ஐயா எழுதிருந்தீங்க, அத பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க. பரீட்சைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அந்த புக்கை படிப்படி படிக்கணும், படிச்சு பார்த்து பதில் சொல்லணும். அதாவது ஐயா என்ன சொல்லிருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையும் சொல்லுங்க. புக்கில் எழுதுனீங்கன்னா எழுதுனீங்கன்னா நான் படிக்கணும், புக்கை படிச்சு கையில் எடுக்கணும் சொல்லி. அது என்ன சந்தர்ப்பத்துல எதை வளர்க்கறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொன்னோங்கிறதெல்லாம் அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும், என்ன கான்டெக்ஸ்ட்ங்கிறது தெரியும். இப்ப நம்ம ஜெனரலா நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அது என்ன சந்தர்ப்பத்துல எப்படி எழுதணும் ரீகலெக்ட் பண்ண முடியல. ஓகேங்க, நல்லதுங்கய்யா. இப்போ ஒரு சில நாள்ல வந்து காலையில ஐயா கிட்ட இருக்கேன், இவர் கேட்டிருக்கேன்னா, ஜெனரலா இப்போ வந்து நம்ம மார்னிங்ல எந்திரிக்கும் போது, மார்னிங் டைம்ல எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம கிட்ட இருக்குது. அது ஸோ வந்து இன்னும் சண்டான ஒரு ஸ்டேட் ஆஃப், அதாவது எந்த ஒரு இது இல்லாம, அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோம். ஸோ ஆக்டிவிட்டிலாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த திங்கிங் ப்ராசஸ்ஸே ஸ்லோவாக நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட ஆக்டிவிட்டி நார்மலாக நடந்துட்டு இருக்கு, அதோட சமயத்தில் இன்னொருத்தர் வந்து இன்ட்ராக்ஷன், இன்னொருத்தர் ஸ்டோரி வந்து சொல்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, டைம் ஆக 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 மார்னிங் டைம் போக போக அதோட இன்டென்சிட்டி அதிகமாயிருது. ஸோ அப்படி இன்டென்சிட்டி அதிகமாகுது. ஸோ இதை எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அதை நீங்கள் நேச்சுரலிட்டு எடுத்துக்கிடுங்க. எதுவும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டுடலாம், அதுவாக நடக்கிறதெல்லாம் இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்கள் செயலுக்கு அது இடைஞ்சலா இல்லாத அப்படி பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டிய செயலுக்கு அது இடைஞ்சல் கொடுக்காத அப்படி பார்த்துக்கிடுங்க. அது அது போக்குற பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வந்துட்டு போட்டு வந்தாலும் ஒன்று தப்பு. ஓகேங்க, இந்த புரிதல் நயாவோட புரிதல் வயல் புதில் படிக்கும்போது அந்த இது தெளிவு இருக்குங்கய்யா. ஏன்னா அது வருதுங்கிறதுனால தெரியுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது அதோட இது இருக்கிறது இல்லை. இப்ப
கொஞ்சம் ஒரு 10-15 நிமிடம் கேட்டதுல ஐ திங்க் புரிதல் வந்துருச்சு. புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை ஐ திங்க் அடாப்ட் பண்றதுல கவுண்டர் ரியாக்ஷன் வந்து சில ஹேபிட் ஃபார்ம் பண்ணிருக்கு நினைக்கிறேன். ஃப்ரம் ஃபாஸ்ட் கண்டிஷனிங் அதாவது ஹேபிச்சுவலா அதை அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி ஸோ அந்த சிச்சுவேஷன் வர பார்த்து அந்த கவுண்டர் ஆக்ஷனுக்கும் அந்த அடாப்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால அந்த ஹேபிச்சுவலாக ட்ராப் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த காட் இன் த ஹேபிட்ஸ். ஸோ அதனால தான் அந்த குவெஸ்டியன்ஸ் வந்து அதை கொஞ்சம் தெளிவாக கொடுக்க முடியுமா ஐயா? ஆன்சர் அதாவது புரிதல் வந்தோம், சில நபர்களை சந்திப்பதோ இல்லை சில சிச்சுவேஷனை சந்திச்சு சம் மெமரியில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதோட ரிட்ரீவிங் கெப்பாசிட்டினால நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது அதை வந்து தீய பழக்கங்கள்லேருந்து விடுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க ஐயா, அதே மாதிரி ஹேபிட்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே அப்ரோச் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். சரி, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து தப்பு பண்ணிடுறாரு, அதனால திருப்பி பார்க்கும்பொழுது நம்மள அறியாமலே ஒரு கோபம் வந்துடுது. ஆமாங்க ஐயா, நேச்சுரலாக வந்துடுது. சில நேரங்களில் கோபத்தை நம்ம கூட காட்டிடுறோம், ஏன்னா செயல்கள் கோபத்தை கூட காட்டிடுறோம். வந்து ஒரு நேச்சுரலா நடந்து போயிருது. வந்து இதை நம்ம உண்மையிலே இப்போ ஒண்ணுமே பண்ணல, பட் இருந்தாலும் அந்த பழைய ஒரு நினைவு தான் நமக்கு வந்து நம்மள அறியாம கோபத்தை கிரியேட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா ஒரு தடவை நம்மள அறியாம செயல்பட்டுறோம், பிறகு இதுவும் ரெக்கார்ட் ஆயிருது. நம்ம அவரை பார்த்தானாலே நம்மள அறியாம செயல்பட்டுருவோங்கிறது நமக்கு ரெக்கார்ட் ஆயிருது. அதனால பழையபடி ரெண்டாவது தடவை அதே மாதிரி வரும்பொழுது நம்ம கொஞ்சம் நிதானம் வந்துடும், ஒரு எச்சரிக்கை மணி ஒழிச்சிடும். அதனால அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் நிதானம் ஆகிடலாம். ஓகே, இது வந்து ஒரு நடைமுறை அம்சம் தானே, இது ஒன்றும் இது அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ப்ராக்டிக்கல். அதனால அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ முருகேஷ், மீட் பண்ணுறேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க வருவீங்களா? ஹேண்ட் ஸ்லைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுபராஜா அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். சுபராஜா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு ஹலோ சார், எனக்கு ஆடியோ கனெக்ட் ஆகலையே. நீங்க பேசுறது இங்க நல்லா கேக்குது. உங்க சிஸ்டத்துல ஏதாவது கொஞ்சம் கனெக்ட் பண்ணனுமா பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸ்பீக்கர் சவுண்ட் இன்கிரீஸ் பண்ணுங்க. நீங்க பேசுறது நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். நீங்க பேசுறது நல்லா கணீரும் நல்லா கேக்குது. நீங்க சிக்னல்ல உங்களுக்கு ஏதாவது கொடுங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்காதுல. விவேகானந்தர் சொன்னதோட தனித்திரு பசித்திரு விழித்திருங்கிறதுக்கான கரெக்டான விளக்கம் என்னங்கய்யா? மொத்தத்துல நம்ம வந்து ஒரு ஆர்வமா இருக்கணும்ங்கிறத அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கு. சும்மா நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஏனோதானிட்டு நம்ம பண்ண முடியாது, அதுல டீப்பா இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்ங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய டெர்மினாலஜி அப்படி சொல்றாங்க.
ஏதாவது வேற கேக்குதா இல்லையா உங்களுக்கு? அவங்க ஆடியோ ஒண்ணும் வரல. சோ உங்களை மியூட் பண்றேன், நீங்க நம்ம சொன்னதும் கேட்காது. எனிவே நீங்க ரெக்கார்ட் பண்ணது நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல, அதுல கேட்கலாம். சோ மீட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு உங்க சிஸ்டம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு திருப்பியும் வாங்க, கேட்கலாம். மியூட் பண்றேன் உங்களை. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இருக்காங்க. நினைக்காம போக வேண்டியது பண்ணலாம். பயிற்சியா பண்றதுல நீங்க அப்படி பண்ணலாம். சும்மா இருக்கோம், நிறைய நேரம் சும்மா இருக்கிறோம். அப்ப உள்ள நானுங்கிறத உணர்ந்துட்டே இருக்கிறோம்ல, அதை செஞ்சு நினைச்சிட்டே இருக்கலாமா? அது வந்து நம்ம தியானம் புக்க படிச்சிருக்கீங்களா? என்னைய தியானம்னு ஒரு புக் போட்டிருக்கோம், அதை படிச்சிருக்கீங்களா? இருக்கு, இருக்கியா? இருக்கு, இருக்கு. அந்த புக்ல வந்து நிர்வகர்ப்ப தியானம்னு சொல்லியிருப்போம். அந்த நிர்வகர்ப்ப தியானத்துல இந்த நான்கிறத கவனிக்கிறது தான் நிர்வகர்ப்ப தியானம்னு சொல்லியிருப்போம். ஆமா ஆமா, அதை நீங்க பண்ணீங்கன்னா நான்கிறத கவனிக்கிறது தான். இருந்தாலும் சரி மற்றபடி என்ன தாட் நிர்வகர்ப்ப தியானம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா பண்ணாதான் நல்லது. சரிங்க, அது நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். இது எப்போ இன்னொன்னு விகல்ப தியானம் சொல்லி ஒண்ணு சொல்லிருக்கீங்க. விகல்ப தியானம்ங்கிறது கூட நீங்க பண்ணலாம், அது பத்தி கூட பிரச்சனை இல்ல. விகல்ப தியானம் கூட பண்ணலாம், நிர்வகர்ப்ப தியானம் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் பார்த்து ஒரு அளவோட பண்ணணும். அப்புறம் இன்னொரு டவுட்யா, நிறைய பேர் எல்லாம் தீட்சி எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க தியானம் எல்லாம். சரி, அது என்ன எதுக்காக சொல்றாங்கன்னு புரியல. புக்க கையில வச்சிருக்கீங்களா? புக்க தொட்டு விடுங்க, அதான் தீட்சை. என்ன தியானம் தொட்டுட்டா தீட்சை கிடைச்சிடும் உங்களுக்கு? முக்காவாசி எல்லா தியானம் பண்ணி பார்த்திருக்கேன். ஓசோலயே நிறைய தியானம் பண்ணி பார்த்திருக்கிறேன். பண்ணி பார்த்துதான் இதுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப பெஸ்டா இருக்குது. எடுத்தோனே கோபம் வருதுன்னா டக்குன்னு உணர முடியுது. பண்ணிருக்கீங்க. இப்ப இது வந்து பிகினர்ஸ் தான், ஆரம்ப காலத்துல உள்ளது தான்.
இல்லையா இப்போ இன்னொன்னுங்க யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்க அதை பண்ணிக்கல கன்டினியூ பண்ணலாமா அதையும் யோகானா யோகாசனமா யோகாசனமா யோகாசனம் சில செய்வேன் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் கொஞ்சம் செய்வேன் அதெல்லாம் விட்டலாம் அதெல்லாம் வந்து உடலுக்கு செய்யறதுனா அதை நீங்க கன்டினியூ பண்ணுங்க ஆமா ஆமா உடலுக்காக பண்றதெல்லாம் கன்டினியூ பண்ணுங்க மனசுக்காக பண்றத வந்து நீங்க ஒரு அளவோட பண்ணிக்கிடுங்க மனசு சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுக்கணும் ஒருத்தருக்கு ஓகே ஐயா தாட்டை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது என்று சொன்னீர்கள் மற்றும் அப்படியே தாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள் புரியவில்லை விளக்கவும் ஐயா பாபாங்கிறவங்க வந்து இது கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அது என்ன எனக்கு என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கா அவரு கேட்கிற கேள்வி உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா தாட்டை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண கூடாதுன்றாரு அப்படியே தாட்டை ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இல்ல இப்ப நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னா தாட்டை நம்ம ஏற்றுக்கிடுறோம் பட் இருந்தாலும் தாட்டை ஏதோ மெசேஜ் கொடுக்குது இல்லையா மெசேஜ் நம்ம எடுத்துதானே செஞ்சாகணும் இப்ப தாட் வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு ஆபத்தை சுட்டி காட்டுது தாட்டு தானே சுட்டி காட்டுது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டா தானே நம்ம அந்த ஆபத்துல இருந்து விடுபட முடியும் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா உங்க பேரு நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்புறம் ஐயா உங்களுடைய டவுட் அவரு கேட்ட கேள்வி என்னங்கறது வேற யாருக்காவது தெரிஞ்சா கூட நீங்க அவங்க வந்து சொல்லலாம் அவர் என்ன கேள்வி கேக்குறாருங்கறத வேற யாருக்காவது புரிஞ்சா கூட இந்த கேள்வி சொன்னாதான் நம்ம அர்த்தம் நீங்க அவர் என்ன கேக்குறாருன்னா தாட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண கூடாதுன்னு தேவையில்லாத தாட்டு வருது என்ன பண்ணுதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க அதை ஒண்ணு எடுத்துக்காரு அதே மாதிரி தாட்டு வந்து ஏத்து அது இப்படிதான் இருக்கும்னு ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றோம்ல அது நேச்சர் தான் ஏத்துக்குன்னு சொல்றோம்ல ரெண்டுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு பட் ரெண்டும் வந்து நம்ம வந்து ஒரே அர்த்தத்தை தான் நம்ம சொல்லலாம் தாட்டு வந்து வெறும் தாட்டா வந்து சிலதெல்லாம் நமக்கு செய்யறதுன்னு ஒன்றும் ஸ்கோப்பே இருக்காது தாட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தாட்டை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில தாட் வந்து நம்மளை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இதை செஞ்சாதான் கரெக்டுன்னு சொல்லி பண்ணும்பொழுது அப்போ அது அந்த இடத்துக்கு செயல் தேவைன்னா நம்ம இந்த தாட்டை எடுத்து செய்யணும் எடுத்து நம்ம செயலுக்கு போயிடணும் செயலுக்கு ஸ்கோப்பே இல்லாத இருக்கிற தாட் வந்து செய்யணும்னு சொன்னா அந்த தாட்டை நம்ம இக்னோர் தான் பண்ணணும் வரல நெக்ஸ்ட் கோச் ஐபோன் ஒருத்தர் அவங்களை அட்மிட் பண்றேன் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க ரெக்கார்ட் ஆகுது பேசுங்க நீங்க ஐயா ராஜு தஞ்சாவூர்ல இருந்து சொல்லுங்க ஐயா இது வந்துட்டு அந்த மனம் பத்தின ஒரு மனதை ஒரு கருவியா மட்டுமே பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இந்த மனதை வந்துட்டு மனதை சரி பண்றதுக்கு பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுல என்னுடைய புரிதல் இருக்கு ஐயா இப்ப இந்த மாதிரி மனதை வெளி மனதுல வந்துட்டு தாட் திங்கிங்னு ரெண்டு விஷயம் இருக்கிறதா புரிஞ்சு வச்சிருக்கேங்க ஐயா இப்போ நடைமுறையில உள்ளதுக்கு ஒரு திங்கிங் வருது அப்படின்னா அது ரெலவெண்டா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ தேவையில்லாத ஒரு திங்கிங் வருது அப்படின்னா அது வந்து இரலவன்ட்னு வச்சுக்கலாங்க ஐயா அந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு புரியலங்க
நீங்க ரிப்பீட்டடா வந்தாலுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இப்ப தேவையில்லாம வருதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல, தேவையில்லாம வருதுங்கிற எண்ணமே அதை சரி பண்ணிக்கலாம், அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க அது தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டானாலே அது எத்தனை இடம் வந்தாலும் வந்துட்டு போட்டு நின்று வேண்டியதான், அது தாட்டா எடுத்துக்க வேண்டியது, திங்கிங்கா எடுக்க வேண்டாம், தாட் தாட் எடுத்துட்டீங்கன்னா வந்து தாட்டெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். அந்த இது ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப ஒரு அழுத்தம் அதிகமா வரும்பொழுது இப்ப இருக்கக்கூடிய வேலை டிஸ்டர்ப் ஆகுது. இல்ல அப்ப நீங்க என்ன அதை வந்து திங்கிங்கா எடுக்காம தாட் நிட்டு எடுத்துருங்க, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, முக்கியத்துவம் கொடுத்தாதான் திங்கிங்காவே மாறும், நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது வந்து தாட்டாவே வந்துட்டு போயிடும். சரி, இது வந்து பிராக்டிஸ் தான் பண்ணணுங்களா இல்ல இயல்பாவே அது தன்ன மாறிக்கிங்களா ஐயா? இல்ல நீங்க வித் அண்டர்ஸ்டாண்டிங் தான, நீங்க புரிஞ்சிட்டா போதும், புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த புரிதலே வேலை செய்யும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி ராஜு, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் எஸ்சி, அவங்க பேர் எஸ்சின்னு கொடுத்துருக்காங்களா, அவங்கள அன்மீட் பண்றேன். ஐ திங்க் அவங்க பேர் சதீஷ் நினைக்கிறேன். உங்க பேர் ஊர் அதை சொல்லிடுங்க. விளக்கம் கொடுக்குறீங்க, ஒரு மீட்டிங்ல கூட சொல்லிருந்தீங்க, ஒரே விஷயத்தான் சொல்றோம், அது மக்களுக்கு புரியறதுக்காக நிறைய ஆங்கிள் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்து எப்படியாப்பட்ட ஒரு அலைகள் ஏற்பட்டாலும் அவங்க வந்து ஒரு இக்வானிமஸா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி புரியுது எனக்கு. அதான் சமநிலையில, மன சமநிலையில தான் இருப்பாங்க. இப்போ ஒரு நியர் ஆர் டியர் மறைஞ்சிடுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பேரிழப்பா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலயும் அமைதியா இருப்பாங்க. டே டு டே லைஃப்ல நம்ம சாப்பிடுற உணவுல எடுத்துக்கிறது கூட அதை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடாம அந்த உணவு உடம்புக்கு தேவை அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலயும் வந்து ஒரு மன சமநிலை என்னதான் ஏற்பட்டாலும் மன சமநிலையில இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இது இமீடியட்டா நீங்க சொன்ன உடனே அவங்களால அந்த ஹேபிட் பேட்டர்னுக்கு போயிட முடியுமா? அந்த அவ்வளவு ஈஸியா அந்த விஷயம் ஆக்சுவலா? ஏன்னா அது வந்து ஒரு ஹியூஜ் ஃபோர்ஸ்ல இருக்கு. காலங்காலமா நம்ம பல பிறவிகள் அதெல்லாம் இருக்கா உண்மையான்னு கூட தெரியல, அது எடுத்து வரோம். பிளஸ் ஒரு 35-40 வயசுல வரும்போது ஒரு 35 வருஷம் இருக்கும் அந்த ஹாபிட் பேட்டர்ன்ல நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த எமோஷன்ஸோடயே ஓடி ஓடி நம்ம விளையாடுறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு பேரிழப்பு ஏற்படும் போது அவங்களால அந்த மனசு சமநிலையில ஒரு சாதாரண மனிதனா சாமானிய மனிதனால இருக்க முடியுமா? அது அவ்வளவு ஃபோர்ஸ் அவ்வளவு ஈஸியா அது சமநிலையில இருக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? இல்ல இல்ல, சமநிலை இல்ல, அங்க அலை ஏற்பட்டாலும் அவங்க அதை கையில எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு வில் பவர் இருக்குமாயான்னு கேக்குறேன். இல்ல நீங்க அதை கையில எடுக்காம இருக்கணும்னு ஒரு இடத்துலயுமே சொல்லலையே, நீங்க எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களை வந்து அது பாதிக்கத்தான் செய்யும், அதை ஏற்கனவே எடுத்துக்கிடுங்க, நீங்க அதை வந்து அதுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. இப்ப அதாவது நம்ம இதுல வந்து நம்ம பக்தி இதுல வந்து சரணாகதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சரணாகதிங்கிறது வந்து உங்க மனசுக்கு சரணாகதி அடைஞ்சிருங்க, உங்க மன இயக்கத்துக்கு சரணாகதி அடைஞ்சீங்கன்னா மனசு அதுவோக்கில இயங்கும், அது போக்குல ஏங்குறத நீங்க விட்டுருங்க. செயல்ல மட்டும்தான் நீங்க ரெகுலேட் பண்ண சொல்லி இருக்கணும், மன இயக்கத்துல நீங்க மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. மனசு எப்படி உங்களை கூட்டிட்டு போதோ, அதை மேல தூக்குனாலும் சரி கீழே இறக்கி போட்டாலும் சரி, அது அது போக்குல நீங்க இது பண்ற மாதிரி நீங்க மனசு வந்து நீங்க சரணாகதிக்கு போயிருங்க, நீங்க மனசை டிசைன் பண்ணவே பண்ணாதுங்க, செயலை மட்டும் பாத்துக்கிடுங்க. செயல வந்து ஏன்னா நம்ம வந்து அது நிறைய இதுகள் இருக்குது, அதனால செயல்ல மட்டும்தான் உங்களுக்கு நம்ம வந்து நீங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றோம். அகத்தை பொறுத்தவரை நீங்க எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம், உங்களை இயற்கையாவே விட்டுருங்க, அதுல நல்லது கெட்டதே கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு நுணுக்கமான இடத்துலதான் என்னுடைய கேள்வி, அது இயல்பா விட்டுருங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க எப்படி நடக்குதுங்கிறத பாருங்க, அதுல அந்த நீங்க அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்த நாளை கூட சொல்லுங்க. சரிங்க, இல்ல அது வில் பவர் இல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோ இல்ல அவங்க வாழ்க்கை வாழ்ந்த நெறிய இதெல்லாம் பொறுத்து எல்லாம் எதுவும் கிடையாது அந்த ஸ்டேட்டு. அப்ளிகேஷன் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க, அது ஒரு வார்த்தைக்காக நான் அப்படி சொல்றேன். இது வந்து
அவ்வளோ சுலபமான ஒரு காரியமான்னு கேட்குறேன் நான். அது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ஆக்ட் பண்ணுது நம்ம டே டு டே லைஃப்பில். ஒரு டெய்லி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணணும், புற காரியங்களை பண்ணணும், ஆஃபீஸ் போகணும், பல இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணணும், நிறைய ஒருத்தர் ஒருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பல இஷ்யூகள் வரும். அவங்க ஒரு 35 ஆண்டுகால மனத்தை வந்து ரொம்ப சிதைச்சு சிதைச்சு வச்சுருப்பாங்க, என்னென்னமோ பேஷனில் போயிருப்பாங்க, சில ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே ரொம்ப எடுத்துகிட்டு இருப்பாங்க. சதீஷ், உங்களை உங்க சவுண்ட் வந்தது உங்ககிட்ட இருந்தது, நான் உங்களுக்கு அதனால மியூட் பண்ணேன், இப்ப அன்மியூட் பண்றேன், நீங்க அதை ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல என்கிட்ட சவுண்ட் இல்ல, அங்க சவுண்ட் வந்து அப்படிங்களா? சாரி, இங்க ஒரு காலிங் ஆகி போச்சு. ஓகே ஓகே, சாரி. அதாவது நீங்க மொத்தத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து பெரிய விஷயமும் அதுதான், சின்ன விஷயமும் அதுதான். ஆக்சுவலா உங்களை வச்சு கொஞ்சம் நான் கம்பேர் பண்றேன். நீங்க ஒரு 40 ஆண்டுகளா நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயத்த உள்ள போயிட்டு ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு பெற்று இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒரு மனசு சமநிலையில இருக்கீங்க. ஃபுல்லி லிபரேட்டட்னு வித்தியாசப்படுத்திக்கலாமா? அது ஃபுல்லி லிபரேட்டடுக்கும் லிபரேட்டடுக்கும் அப்படின்னு வித்தியாசப்படுத்திக்க முடியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா, மனசு வந்து ஏற்கனவே லிபரேஷன்ல தான் இருக்குமா? ஏ லிபரேஷன் தான் நம்மளுடைய இயற்கையான நிலையே. அதுதான் நாம எந்த அளவுக்கு அதை வந்து அதை டிஸ்டர்ப் பண்றோங்கிறதுக்குதான் வித்தியாசம். நீங்க எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றீங்க, லிபரேஷன் தான் அதனுடைய இயற்கையான நிலை. அது நாம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நாம அதுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, செயல்படுத்த வேண்டியதும் இல்லை. அது ஏற்கனவே செயல்பட்டுட்டு இருக்கு. நாம என்னன்னா, நம்ம அறிவுபூர்வமா அதை தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நாம என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வடிவமைக்கிற வேலையை விட்டுறோம். லிபரேஷன் ஒண்ணும் கொண்டு வர்றது இல்லை, லிபரேஷன் ஏற்கனவே இருக்கு. நீங்க எதை கொண்டாந்தாலும் அது உங்கள்ட்ட போயிடும். அதனால இது நீங்க லிபரேஷன் ஏற்கனவே இருக்கிறதுனால அது உங்கள்ட்ட போகாது, அது ஏற்கனவே இருக்கு. நாம டிஸ்டர்ப் பண்றத நம்ம குறைச்சிக்கணும், அது நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து நம்ம டிஸ்டர்பன்ஸ குறைச்சிக்கணும். சரிங்க, நன்றி. நன்றி நன்றி சதீஷ். ஒரு சாட்ல உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க சதீஷ், இந்த சாட்டை கொஞ்சம் பாருங்க, உங்களை மீட் பண்றேன். நன்றி. உமா அவங்க பேச விரும்புறாங்க, அன்மீட் பண்றேன். உமா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு ரெக்கார்டிங்ல தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியூர்ல இருந்து பேசுறீங்க, வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. சொல்லும்போது மன இயக்கம் வந்து மூணு நிலையில இருக்கும், நனவு கனவு நனவு தூக்கம் அப்படிங்கறதுல ஃபோர்த் ஒன் வந்து துரியம் அப்படிங்கறது ஒரு சொல்லிருக்காங்க, சேதன்ல அது சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த துரியம் அப்படிங்கிறது தான் மத்த ஆன்மீக மையத்துல மெய்யுணர்வுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ கிடைக்கும்னா, தேடுதலை நிறுத்திக்கிட்டா அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட ஐயா கொடுத்துருக்காங்க, அறுசுவை உணவு உணர்வு உள்ள சுவையை நம்ம சாப்பிடும் போது இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு உணர்வுகள், எதுவுமே எடுத்துக்காத போது நாக்கு என்ன சுவையில இருக்கோ அதுதான் துரியம், அந்த அந்த மாதிரிதான் துரியம் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நாங்க ரெகுலர் லைஃப்ல எப்படி அதை ஃபீல் பண்ண முடியும்? இப்ப இது வந்து நமக்கு முக்கியமான இது இல்ல, இது வந்து டெக்னிக்கலா பேசுறதுக்காக உள்ள ஒரு டெக்னிக்கல் வேர்டுகள்லாம், அது நமக்கு முக்கியமே கிடையாது. நாம என்னன்னு சொல்லி சொன்னா, அது துரியத்துல இருந்தாலும் சரி, துரியாத யுத்தத்துக்கு போனாலும் சரி, சாதாரண தூக்கத்துக்கு போனாலும் சரி, அது மேட்டரே கிடையாது. அது நம்ம என்ன உள்ள வந்து எதுவுமே லாக் பண்ணாம இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிடணும். மனசுல லாக் ஆகாம இருக்கிறத கற்றுக்கிட்டோம்னா மனசு சுதந்திரமா இயங்கும். அது துரியத்துல சுதந்திரமா இயங்கினாலும் சரி, நீங்க சாதாரண டே டு டே லைஃப்ல சுதந்திரமா இயங்கினாலும் சரி, அதை பத்திலாம் நமக்கு மேட்டரே இல்லை. இது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லி வரும் பொழுது, பிலாசபின்ட்டு எடுக்கும் பொழுது, இப்ப அவங்க நிறைய வந்து டெக்னிக்கலா தான் பேசுவாங்க. இப்ப நாம வந்து பிராக்டிக்கலோட விஷயத்த பேசுறதுனால நமக்கு வந்து பிராக்டிக்கல் டெர்மினாலஜி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போகும். ரொம்ப டெக்னிக்கலுக்கு போகணும்னு சொன்னா கடைசியில பிராக்டிக்கலுக்கு வராம போயிடும். அதனால பிராக்டிக்கலா என்ன பண்ணுவோம், பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிடுங்க, அது உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு நமக்கு சரியா இருக்கும். இப்ப நானே வந்து ஒரு புக்கா போடுறோம்னு சொன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டா யூஸ் பண்ணி தான் புக்கா போட முடியும். பிராக்டிக்கலா பேசுறதுக்கு அந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
அப்ப நேரடியா உங்களுக்கு எது சொன்னா வழங்குங்கிறத மட்டும்தான் பேசுவோம், உங்க அனுபவத்துக்கு எது பொருந்ததுங்கிறதான் பேசுவோம். அதனால இப்ப நம்ம வந்து அனுபவத்தை சார்ந்து நீங்க பேசுற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மற்றபடி டெக்னிக்கல் வேர்டு ரொம்ப யூஸ் பண்ணாது. சரிங்க, இப்போ அது எதுக்காக நம்ம கேக்குறோம்னு சொன்னா, ஒண்ணு வந்து நம்ம எந்த ஒரு இது செய்யறதா இருந்தாலும் நமக்கு அதுல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள வரும்போது நமக்கு டெய்லி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படிங்கறது ஒண்ணு. அடுத்து வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கும்ல, அது மத்தவங்களுக்கு ஏதாவது பண்றது அது மாதிரியான ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காகத்தான் நம்ம இது மாதிரி எய்ம் பண்ணி கேக்குறது. இல்ல, எல்லாமே கரெக்ட் தான்மா, எந்த இதுமே தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆரம்ப காலத்துக்கு அந்த மாதிரி அணுகுமுறை வச்சுக்க வேண்டியதுதான். பிறகு நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கிடுறது நம்ம புரிஞ்சுக்கிடணும். இங்க என்னன்னு சொல்லிச்சா, மனச சுதந்திரமா விடுறதுன்னா என்னங்கிறதுதான் நமக்கு மெயின் ரோல். இது ரோல் அது, மனச சுதந்திரமா விடுறதுக்கு மனசு ஏற்கனவே சுதந்திரமாவே இருக்கு. அத நம்ம நிறைய வார்த்தைகளை போட்டோ நிறைய கருத்துக்களை வச்சோ நம்ம மனசை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை கட்டுப்படுத்த கூடாது. மறந்து போயிடுதோ என்னவோ தெரியல, அதுக்காக தான் கேக்குறேன். எந்த இயல்பா இருந்தாலும் பயமா இருந்தாலும் கூட எதா இருந்தாலுமா அது வெளிப்படுத்த அது நிக்காது. அது அப்படி ஒரு கற்பனை அந்த மாதிரி வேற இதுக்கு மேல ஏதோ ஒரு உயர்ந்த படி இருக்குன்ன மாதிரி ஒரு கற்பனையே வேண்டாம். நீங்க இருக்கிறதெல்லாம் விடணுங்கிறதான் சரியான நிலையுடைய, நம்ம இருக்கிறத விட்டு வேற வகையான ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும்னு நினைக்காதுங்க. அதுதான் நமக்கு தவறானது. நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போயிட்டே இருக்கணும்னா உண்மையிலே அது போயிட்டே தான் இருக்கு, எதுவுமே நிக்கிறது இல்லை, பெர்மனண்டா ஒதுமே நிக்கிறது இல்லை. அதனால அதுதான் நல்ல நல்லா இருக்கு. ஆமா, நன்றி. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்கணும். நேத்து ட்ரை பண்ணீங்க என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க ஃப்ளோவா விட சொல்றது அது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மத்த ஆன்மீக மையத்துல 900 மெடிடேஷன் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு கிளாண்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அப்போ பண்ணும்போது என்னன்னா, நமக்கு தேவையான எனர்ஜி வந்து அது கிடைக்குது. எந்த இன்னர் பார்ட்ஸ் உடம்புல வந்து இன்னர் பார்ட்ஸ் எதுவுமே ஃபால்ட் ஆகாம இருக்குது. அது அதை வந்து நீங்க இப்படி கொடுக்குறீங்களோன்னு தோணுது. அதாவது எதுவுமே அதிகப்படியான டென்ஷன் இல்லாம பண்ணிடுறீங்க, பண்ண வைக்கிறீங்களோன்னு தோணுது. அதே போதும் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொன்னா, சில பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணினீங்கன்னா உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பயிற்சிகள் பண்றது உதவியா இருக்கும். அந்த மாதிரி இதுகள் பண்ணலாம். உடல்ல நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பயிற்சினு என்ன பண்ணலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி உமா. உங்களை மியூட் பண்றேன். ராஜு பஞ்சாவூர் அவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அவங்கள மியூட் பண்றேன். ராஜு நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ராஜு தஞ்சாவூர், திரும்ப முதல்ல பேசினேன் இல்லைங்கய்யா. ஐயா இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே நீங்கள் பயிற்சி பண்ண மாதிரி தான் நானும் ஏதேதோ விஷயத்துக்குள்ளெல்லாம் உள்ளே போய் கண்ணாமண்ணு மாட்டிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க எதையோ ஒன்று கண்டுபிடிக்கணும் போல இருக்குதுன்னு சொல்லி பல நேரமும் அதுலேயே ஒரு சிந்தனை அதுலேயே ஒரு முயற்சியிலே இருந்துகிட்டு இருந்ததுனால இப்போ திடீர்னு நீங்கள் இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அது புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா அதை விட முடியல. நம்ம சிந்தனை திரும்ப திரும்ப அதே மாதிரி அதுலயே போய் ஸ்டக் ஆகிக்கிறது. ஒரு மந்த நிலை ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப இருக்க வேலைகளை சரி திறம்பட செய்வதற்கு விட இந்த சிந்தனை வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க இல்லையா? அது எப்படி சரி பண்ணிக்கிறீங்க? நீங்க தனியா கூட நீங்க போன்ல கூட பேசுங்க. சரிங்கய்யா, பேசி என்ன ப்ராப்ளம் என்னங்கிறதெல்லாம் இது பண்ணி எங்க ஸ்டக் பாருங்க என்னங்கிறதெல்லாம் கூட டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம்.
சரிங்கய்யா, அதுக்கு நம்பர் வாங்கிக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி ராஜு. உங்களை மீட் பண்றேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணட்டாயா இல்ல யாருக்காவது கோச்சிங் வெயிட் பண்ணாமாயா? இல்ல, இவ்வளவு கேட்டாங்கல்ல. சரியா. சோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுங்க.